அழைக்கப்பட்ட பேரினமான குருக்களின் புனித பணியில் வரம் பெற்று வளம் வரும் வளம் தரும் வல்லமையினால் இந்நாள் விதைகளான வித்துகளிலிருந்து உருவான எண்ணெய் புனிதப்படுத்தப்பட்டு மனிதத்தை வளப்படுத்தும் நாள் இந்நாள். அருளும் அன்பும் நன்மையும் புடை சூழ்ந்து வருமென்று தூய திருப்பொழிவு எண்ணெயினால் நாம் அனைவரும் புதுப்படைப்பாவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவிற்கு மிக அண்மையில் இருக்கும் நாம் இரண்டு முக்கிய கொண்டாட்டங்களுக்காக இந்த திருப்பலியை நிறைவேற்ற குருக்களும் இறைமக்களுமாக இங்கு கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் குருக்களுக்கான சிறப்பான நாள். இயேசுவினுடைய பணிகுருத்துவத்தில் பங்கு பெறுகின்ற குருக்கள் அனைவரும் பேராயரோடு இணைந்து அர்ப்பணிக்கின்ற திருப்பலியில் தங்களுடைய குருத்துவ திருநிலை பாட்டு நாளில் கொடுத்த வாக்குறுதிகளை ஆயர் முன்னிலையிலும் இறைமக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்கின்றார்கள். ஆயர் தம் மந்தையின் தலைமை குருவாக கருதப்படுகிறார். அவருடைய இறைமக்கள் கிறிஸ்துவில் கொண்டிருக்கும் வாழ்வு ஒரு வகையில் அவரிடமிருந்தே உருவாகுகிறது, அவரையே சார்ந்திருக்கிறது என்று திருவழிபாடு பற்றிய இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடு குருத்துவத்தின் முழுமையை பற்றி கூறுகிறது. ஆயரின் குருத்துவ முழுமையை குறிப்பனவற்றில் திருத்தயல திருப்பலியும் ஒன்று. மறைமாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற குருக்கள் அனைவரும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயரோடு இணைந்து நிகழ்த்தும் இக்கூட்டு திருப்பலி ஆயரோடு குருக்கள் கொண்டிருக்கின்ற நெருங்கிய ஒன்றிப்பை எடுத்து காட்டுகின்றது. இந்த நாளை சிறப்பித்து ஒவ்வொரு ஆண்டும் நமது திருத்தந்தை தனது சுற்றுமடலில் குருக்களுக்கு அறிவுரை வழங்குகிறார். எனவே இந்த நன்னாளிலே நாம் சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயருக்காகவும் நமது மறைமாவட்ட பரிபாலகருக்காகவும் மற்றும் அனைத்து குருக்களுக்காகவும் மன்றாடுவோம். அதோடு நமது மறைமாவட்டத்தில் இறை அழைத்தல் அதிகம் வளரவும் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனின் அருளை நமக்கு பெற்றுத்தருகின்ற வாய்க்காலாக இருப்பவை அருட்சாதனங்கள். அருட்சாதனங்களுக்கு பயன்படும் கிறிஸ்மா தைல அர்ச்சிப்பும் ஆயத்தக்கார எண்ணெய் மற்றும் நோயில் பூசுதல் எண்ணெய் அர்ச்சிப்பும் இத்திருத்தைல திருப்பலியில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்வுகளாகும். நம் அனைவரையும் ஓரினமாக்கும் இத்திருத்தைலும் நம்மை மீண்டும் அதே ஓரினமாகவும் பரிசுத்த குலமாகவும் சேர்த்து கட்டி எழுப்பட்டும். எனவே மிகவும் ஆழமான பொருள் பொதிந்த திருநிகழ்வுகள் நடைபெற இருக்கும் இத்திருத்தைல திருப்பலியில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். வருகை பாடல். இதோ பெரிய குரு வருகின்றார், பெரிய குரு வருகின்றார். இதோ இதோ பெரிய குரு வருகின்றார், வருகின்றார். இதோ பெரிய குரு வருகின்றார், வருகின்றார். இதோ இதோ பெரிய குரு வருகின்றார், வருகின்றார். திருப்பலி நிறைவேற்ற வருகின்றார், திருவருள் தந்திட அழைக்கின்றார். திருப்பலி நிறைவேற்ற வருகின்றார், திருவருள் தந்திட அழைக்கின்றார். இதோ இதோ பெரிய குரு வருகின்றார், வருகின்றார்.
போர்க்குலமாய் நாம் வாழ்ந்திடவே அழைக்கின்றார் அருள் படைப்பொழிகின்றார் அன்பின் சாட்சியை மலர்ந்திடவே ஆலய பீடம் அழைக்கின்றார் போர்க்குலமாய் நாம் வாழ்ந்திடவே அன்பின் சாட்சியாய் மலர்ந்திடவே ஆலய பீடம் அழைக்கின்றார் புனித வாழ்வு புனித மாண்பு புனித வாழ்வு புனித மாண்பு தங்கிட தந்திட நம்மை தேடுகிறார் தங்கிட தந்திட நம்மை தேடுகிறார் இறைவன் பலிக்கு நம்மை அழைக்கின்றார் இதோ இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார் கனி உள்ள இதயம் நாம் பெறவே உடல் எனும் புனித ஆலயத்தில் கனி உள்ள இதயம் நாம் பெறவே உடல் எனும் புனித ஆலயத்தில் நம்மை மீட்க புனிதமாக்க நம்மை மீட்க புனிதமாக்க அன்பாய் பலியில் வருகின்றார் அன்பாய் பலியில் வருகின்றார் ஆலய பீடம் அழைக்கின்றார் இதோ இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார் இதோ இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார் திருப்பலி நிறைவேற்ற வருகின்றார் திரு அருள் தந்திட அழைக்கின்றார் திருப்பலி நிறைவேற்ற வருகின்றார் திரு அருள் தந்திட அழைக்கின்றார் இதோ இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார் இதோ இதோ பெரிய குரு வருகின்றார் வருகின்றார் திருப்பலி நிறைவேற்ற வருகின்றார் திரு அருள் தந்திட அழைக்கின்றார் திருப்பலி நிறைவேற்ற வருகின்றார் திரு அருள் தந்திட அழைக்கின்றார் இதோ இதோ பெரிய குரு வருகின்றார் தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் மோயிசனை நோக்கி நீ அபிஷேகத்துக்குரிய கூட்டு தைலம் தயாரிக்க கடவாய் அது உங்கள் தலைமுறை தோறும் நமக்கு உரித்தான பரிசுத்த அபிஷேக தைலமாக இருக்கும் விடுதலை பயண நூல் பிரிவு 30 திருவசனங்கள் 25-31 இன்று நம்முடைய மறை மாவட்டத்திலே இந்த திருப்பலியிலே திரு அருட்சாதனங்களில் பயன்படுத்தப்படும் எண்ணெய்கள் ஆயத்தக்காரர் எண்ணெய் நோயில் பூசும் எண்ணெய் கிறிஸ்மா தைலம் புனிதப்படுத்தப்படுகின்றது இந்த புனித எண்ணெய்கள்
திரு அவையின் மீது அருள் பொழிந்து நம் வாழ்வை பலப்படுத்துவதாக. குருத்துவம் இறைவனின் மாபெரும் கொடை. நம் மறைமாவட்டத்தில் பணிபுரியும் குருக்கள் அனைவரும் இறைவன் அவர்களுக்கு அளித்த குருத்துவத்தை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி கூறுகின்றனர். வேலூர் மறைமாவட்டத்தில் இறை அரசை கட்டி எழுப்பும் பணியில் அவர்களின் அயராத உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் நன்றி கூறுவோம், அவர்களை பாராட்டுவோம். தங்கள் குருத்துவ வாக்குறுதிகளை இன்று புதுப்பிக்கும் நம் குருக்கள் என்றும் குருத்துவத்திற்கும் மறை மாவட்டத்திற்கும் பிரமாணிக்கமாக இருக்கவும் குருத்துவ பணியிலே மன நிறைவை காணவும் மன்றாடுவோம். இந்த நல்ல நாளிலே புனித எண்ணெய் திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கும் சென்னை மயிலை பேராயர் தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் பேரருள் திரு முனைவர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களை நம் மறைமாவட்டத்தின் பரிபாலகர் பேரருள் திரு ஜான் ராபர்ட் அடிகளார் பெயரால் கைத்தட்டி அன்போடு நமது மறைமாவட்டத்திற்கு வரவேற்போம். இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவருடைய கருத்துக்களை நிறைவேற்றி கொடுக்கவும் இத்திருப்பலியிலே அவருக்காக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை நிறைவேற்ற நம்மை தகுதியாக்கி கொள்ள நம் பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்று இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் இன்றையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவனம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உம்மை புகழ்கிறோ உம்மை ஆராதிக்கின்றோ உமது மேலான மாட்சியின் பொருட்டு
ஆகிய இறைவா எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா இயேசு கிறிஸ்துவே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீர் ஒருவரே தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே இறைவாவும் ஒரே திருமகனை தூயாமியாரால் அருள் பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீ. நாங்களும் அதே அருள் பொருளில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாக இவ்வுலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் பொறிவீராக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போருக்கும் அவர் மீது அன்பு கூறுவோருக்கும் கடவுள் தமது இரக்கத்தை பொழிந்து காக்கின்றார் என்றும், நாம் அனைவரும் கடவுளின் தூய மக்களினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளோம் என்றும் எடுத்துரைக்கும் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்போம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினம் நீங்கள். மண்ணில் உள்ள எல்லா மக்களினங்களிலும் உங்களையே தம் சொந்த மக்களாக கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். எல்லா மக்களிலும் நீங்கள் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களை தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையில் எல்லா மக்களிலும் நீங்கள் சொற்பமானவர்களே. மாறாக உங்களிடம் அன்பு கூர்ந்ததாலும் உங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பொருட்டும் ஆண்டவர் தமது வலிமை மிகு கரத்தால் உங்களை புறப்பட செய்து அடிமைத்தன வீட்டில் நின்று எகிப்து மன்னனாகிய பார்வோனின் கையினின்றும் உங்களை விடுவித்தார். எனவே உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே கடவுள் எனவும் அவரே உண்மையான இறைவன் எனவும் அறிந்து கொள்ளுங்கள். அன்பு கூர்ந்து அவரின் கட்டளைகளை கடைபிடிப்போருக்கும் ஆயிரம் தலைமுறைகளுக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கின்றவர் அவரே. ஆனால் அவரை பகைப்பவரை அழிப்பதன் மூலம் நேரடியாக பதிலளிப்பார். அவரை வெறுப்பவரை நேரடியாக தண்டிப்பதற்கும் காலம் தாழ்த்த மாட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. உன்னை தேர்ந்ததும் நானே, உன்னை அழைத்ததும் நானே, என் பணி செய்திட வருவாயா என் மகனே,
என் மகனே.
பாவம் தாழ்வில் என் பெயர் நிலைக்கும் இவ்வுலகில் என் வலிமை உயர்த்தும் உன் துயரில் என் வாக்கு பிறழாதுன் வாழ்வில் என் பேரன்பு மாறாது தாழ்வில் என் பெயர் நிலைக்கும் இவ்வுலகில் என் வலிமை உயர்த்தும் உன் துயரில் நானே உன் தந்தை நானே உன் கடவுள் அழைத்தேன் மகனே வருவாயா நானே உன் தந்தை நானே உன் கடவுள் அழைத்தேன் மகனே வருவாயா கருவடை அதிகம் தருவாயா என் மகனே என் மகனே வருகிறேன் நான் வருகிறேன் உன் பணி செய்திட வருகின்றேன் உன் பேரன்பை பாடி மகிழ்ந்திடுவேன் உயிருள்ள நாளில்லா வாழ்ந்திடுவேன் என்னை தேர்ந்ததும் நீரே என்னை அழைத்ததும் செய்திட வருகின்றே என் இறைவா என் இறைவா பணி செய்திட வருகின்றே என் இறைவா என் இறைவா நீரே என் தந்தை நீரே என் இறைவன் எனது மீட்பின் பாறை நீரே வாழ்வில் இனி என்றும் எல்லாம் நீரே என்னை தேர்ந்ததும் நீரே என்னை அழைத்ததும் நீரே என்னை தேர்ந்ததும் நீரே என்னை அழைத்ததும் நீரே உன் பணி செய்திட வருகின்ற பணி செய்திட வருகின்றே என் இறைவா என் இறைவா நீரே என் தந்தை நீரே என் இறைவன் எனது மீட்பின் நாம் கடவுளோடு இணைந்திருக்கும் போது புதிதாக படைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றும் கடவுள் கிறிஸ்துவின் வழியாக ஒப்புரவாக்கும் திருப்பணியை நமக்கு தந்துள்ளார் என்றும் எடுத்துரைக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடிப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைத்திருவசனங்கள் 14-20 வரை. கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது. ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார். அனைவரும் அவரோடு இறந்தனர். இது நமக்கு தெரியும்.
வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்த கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Tandaye, neer en ullamum, naan ummullum iruppadu pol. அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம்மானோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இனி நான் உலகில் இருக்க போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகின்றேன். தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபொழுது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களும் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்பொழுது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன்.
நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்களாக அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கின்றது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையானால் அவர்கள் உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வர்களுக்காகவும் வேண்டுகிறேன். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நமது மறைமாவற்ற பேரருட்தரு பரிபாலக தந்தை அவர்களே, இந்த பேராலய அதிபர் பங்கு தந்தை அவர்களே, ஆலோசனை குருக்களே, சகோதர குருக்களே, அருட்சகோதரிகளே, குருக்களின் நாளாகிய இன்று குருக்களுக்காக ஜெபித்து இறை அருளை பெறவும் திருவருட்சாதனங்களை நன்முறையில் நாம் நடத்த தேவையாக இருக்கின்ற மூன்று வகையான தைலங்களை அர்ச்சித்து புனிதப்படுத்தவும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே வரவேற்கின்றோம். சில நாட்களுக்கு முன்பாக இங்கு வருவதற்கு முன்பாக ஒரு அருட்சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணினார். ஏன்னா மீண்டும் வேலூருக்கு போகிறீங்களாமே, போன வருஷம் வந்தப்போ கிறிஸ்மஸ் மாஸ்க்கு அடுத்த வருஷம் புது ஆண்டவரில் இருப்பார்னு நீங்கள் சொன்னீங்க, இன்னும் வரலையா? ஏம்மா அதை கேட்குற, நானும் அதற்காகத்தான் காத்திருக்கேன். இதுதான் கடைசி வருஷமாக இருக்கும்னு நம்புகிறேன். கட்டாயம் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் எங்கு போகிறேன் என்று கூறினேன். இறை இயேசு அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்கள் வருகின்ற மெசியாவை காத்து கொண்டிருந்தது போல நீங்களும் ஜெபத்திலும் விருப்பத்துடனும் ஒரு அங்கலாய்ப்புடனும் புதிய ஆண்டவர் விரைவிலே வர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது கட்டாயமாக புதிய ஆண்டவர் வருவார் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது. வந்திருக்க வேண்டும், வராமல் போய்விட்டது. ஆனால் வருவார் கட்டாயமாக. ஏனெனில் சென்ற மாதம் ரோமோயிலே சேர்ந்த பொழுதும் நம்முடைய மறைமாவட்டத்தை பற்றியும், சென்ற வாரம் டெல்லியிலே அப்போஸ்தோலிக் நுன்சியோவை பார்த்து பேசும் பொழுதும் நம்முடைய மறைமாவட்டத்திற்கு விரைவிலே ஒரு ஆயரை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பமானது ரோமையில் இருக்கின்ற கர்தினால் மேதகு அன்டோனியோ தாங்கலே அவர்களுக்கும், டெல்லியிலே இருக்கின்ற நம்முடைய அப்போஸ்தோலிக் நுன்சியோ அவர்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக ஆவணவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் நீங்கள் மென்மேலும் அவர்களிடம் கேட்பது எங்கள் மறைமாவட்டத்திலிருந்து எங்களுக்கு ஆயர் தேவை என்பதற்காக. எனவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். கடமைகள் நல்ல விதமாக செய்து கொண்டிருக்கப்படுகின்றன. நாங்கள் உங்களிடமிருந்து விரும்புவது என்னையும் சேர்ந்து மனம் தளராது ஜெபிப்போம், விரைவிலே ஆயரை பெறுவோம்.
இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய மறைமாவட்டத்தின் குருக்களின் தின விழாவை கொண்டாடுகின்றோம். அவர்களுடைய புனிதத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். மென்மேலும் இறைவன் அவர்களுக்கு நிறைவான ஆசீரை கொடுத்து அவரது பணியில் என்றுமே இறைவனுக்கு ஏற்ற உன்னத கருவிகளாக மாற ஜெபித்து கொண்டிருக்கும் வேளையிலே இங்கு அமர்ந்திருக்கும் இந்த குருக்கள் நமக்காக செய்து வருகின்ற அர்ப்பண வாழ்வை நாம் அறிந்து புரிந்து அவர்களுக்கு நன்றி செலுத்துவதும் பாராட்டுவதும் ஊக்குவிப்பதும் நமது தலையாகிய கடமையாக இருக்கின்றது. எனவே பொதுநிலையினராக இருக்கின்ற நாம் அனைவரும் கர ஒலி எழுப்பி அவர்களுக்கு இப்பொழுது நன்றி கூறுவோம். நேற்று கைத்தட்ட சொன்னேன், எங்கள் மறைமாவட்டத்தில் சாமியார்களும் சேர்த்து கைத்தட்டுறாங்க. சரி, நான் சொன்னது புரியல போலன்ட்டுன்னு அப்புறம் தான் சொன்னவில்ல, ஆயருக்காக அவன் கைத்தட்டுறாங்க போல. அந்த வகையில் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், கரெக்டாக எல்லாம் கை தான் கூப்பினாங்க. அதனால் இந்த உயர் மறைமாவட்ட இந்த மறைமாவட்டத்தில் குருக்கள் எல்லாம் இன்டெலிஜென்ஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதி இன்றைய நற்செய்தியின் பகுதி தான். யோவான் நற்செய்தியிலே 17வது அதிகாரம் திரு அவையின் பாரம்பரியத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பெறுகின்றது. நமது தலைமை குருவாக இருக்கின்ற கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவியபின் அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். அதே நிலையிலே இங்கு கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் குருக்களாக எங்களுக்கு ஜெபிக்க உங்களை அழைக்கும் ஒரு எண்ணத்தில் கிறிஸ்துவின் ஜெபம் எத்தகையதாக அமைந்திருந்தது, எந்த வகையிலே அவருடைய சீடர்களுக்காக அவர் ஜெபித்தார் என்பதை உணர்ந்து அந்த வகையிலே நாமும் ஜெபிக்க இன்று அழைக்கப்படுகின்றோம். இந்த தலைமை குருவின் ஜெபமானது 3 வரங்களை அவருடைய சீடர்களுக்காக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளிடம் கேட்கின்றார். என்ன 3 வரங்கள்? முதல் வரம், குருக்களுக்கு பாதுகாப்பை தரவும். 2வதாக, அவர்களது அர்ச்சிப்பின் மூலமாக அர்ப்பண வாழ்க்கையில் என்றும் பிரமாணிக்கமாக இருக்கவும். 3வதாக, அவர்களிடையே ஒன்றிப்பின் மூலமாக கிறிஸ்துவின் மறைவுடலில் அங்கத்தினர்களாக என்றும் சான்று பகர்கின்ற நற்செய்தியின் சீடர்களாகவும் வாழவும் கிறிஸ்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். முதல் சிந்தனை நம்முடைய மறைவுரைக்கு, இயேசு தனது சீடர்களுக்காக பரிந்துரைக்கின்ற முதல் உரம் பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். இயேசு ஏன் தன்னுடைய சீடர்களுக்காக அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பலாம். அவர் இருக்கும் பொழுது சீடர்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் பயக்கமும் இருக்கக்கூடாதே. எதற்காக தனிப்பட்ட முறையிலே இயேசு தன் தந்தையாம் கடவுளை பார்த்து ஜெபிக்கின்றார் என்ற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலக பொது பணியிலே நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அவர்கள் வளம் பெற ஆதிக்க அதிகாரம் கொண்டவர்களை எதிர்த்து போராடுகின்ற ஒரு காரணத்தினால் தலைவர்களும் அதிகாரிகளும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் அவரை கங்கணம் கட்டி ஒழிக்க முயற்சி செய்கின்றார்கள். விரைவிலே அவர் தன்னுடைய உயிரை அதற்காக கொடுக்கப் போகின்றார் என்பதை உணர்ந்தும் இவ்வுலகில் இருந்து அவர் தன்னுடைய சீடர்களை விட்டு உடல் அளவிலே பிரிந்திருப்பார் என்பதை அறிந்தும் தனிமையிலே இருக்கப் போகின்ற சீடர்களுக்கு பாதுகாப்பை தர வேண்டும் என்று
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். அவரே கூறுகின்றார் யோவான் எழுதிய நற்செய்தியிலே அதிகாரம் 16 இறைவசனம் 2, உங்களை தொழுகை கூடத்தில் இருந்து விலக்கி வைப்பார்கள், உங்களை கொள்வோர் கடவுளுக்கு திருப்பணி செய்வதாக என்னும் காலமும் வருகின்றது. நம்மிடையே அந்த காலம் வந்துவிட்டது என்பதையும் இந்தியாவிலே நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டவர் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை என்று தந்தையிடம் ஜெபிக்கின்றார். ஆனால் அதே சமயத்திலே தந்தையிடே என்ன விதமான பாதுகாப்பை கேட்கின்றார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய சீடர்களை துன்பத்திலிருந்தும் சவால்களிலிருந்தும் பேரிடரிலிருந்தும் அவர்களை நீர் ஒரு அற்புதமான செயலின் மூலமாகவோ அல்லது ஒரு மேஜிக் வழியாகவும் அவர்களை காக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, கேட்கவில்லை. அவர்களுடைய பாதுகாப்பு இவ்வுலகிலே கட்டாயமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இவ்வுலகிலே இருக்கின்ற தீமையிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் தீமைகளுக்கு எதிராக அவர்கள் போராட வேண்டும் என்று இறைவனை நோக்கி ஜெபிக்கின்றார். ஹோலி ஃபாதர், protect them by the power of your name from the evils. அன்புக்குரிய சகோதர குருக்களே, இறைப்பணியில் நமக்கு சவால்கள், எதிர்ப்புகள் மற்றும் துன்பங்கள் வருகின்றன. அவைகள் வரக்கூடாது என்று கிறிஸ்து ஜெபிக்கவே கிடையாது. மாறாக நற்செய்தியின் பணியில் தவிர்க்க முடியாத எதிர்ப்புகளை நாம் துணிவுடன் சந்திக்க இறைவன் துணை புரிய வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஆம், மரணமடைந்த அருட்திரு தந்தை ஸ்டான் சுவாமி, அருட்சகோதரி ராணி மரியா, அதேபோன்று பெயர் அறியாத குருக்களும் கன்னியர்களும் இக்காலகட்டத்திலே நற்செய்தியின் காரணமாக இழிவுபடுத்தப்படுகின்றார்கள், மானபங்கம் படுத்தப்படுகின்றார்கள், எண்ணற்ற துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு எதிராக நடக்கின்ற இந்த தீமைகளிலிருந்து காக்க அவர்களுக்கு தந்தையாம் கடவுள் பாதுகாப்பை தர வேண்டும் என்று கூறுகின்றார். My dear brother priest, I am saying few things in English so that we will understand in a better way. The people of Vellore, they understand English also. I know that very much. Hindi தான் பேச முடியாது. In the face of present challenging, threatening mission, Jesus Christ is interceding for us to protect us from the following challenges, problems, and difficulties which we create for ourselves. What kind of temptation we are getting these days? The temptation of excessive self-preservation. Abandoning our mission and the gospel to save ourselves, our institutes and our status quo. நம்மையே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய கடமைகளிலிருந்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியிலிருந்தும் மறைபணிப்பு வாழ்க்கையில் வாழாமல் நாம் நம்மீது கவனம் செலுத்தி நாம் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற நிறுவனங்களையோ அதை சார்ந்திருக்கின்ற நபர்களையோ நம்முடைய வாழ்க்கையையோ நாம் பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு முக்கியமான சோதனை இக்காலகட்டத்திலே குருக்களிடம் இருந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது முக்கியமாக நாம் நம்மிலே கவனம் செலுத்தி திரு அவையின் தேவைகளை மறந்து வாழுகின்ற ஒரு சோதனையும் இக்காலகட்டத்திலே இருக்கின்றது. The temptation to isolate and obsess ourselves exclusively with the ad intera dimension of our ecclesial life. எனவே ஒரு சமுதாயத்தில், ஒரு மறைமாவட்டத்தில் அல்லது ஒரு பங்கில் நாம் ஆற்ற வேண்டிய கடமை ஒரு குறுங்கிய வட்டத்தில் அடங்கிவிடுகின்றது என்பதை இக்காலகட்டத்திலே குருக்களாகி இருக்கின்ற நம்மிடம் பார்க்க முடிகின்றது.
குருக்களுக்கு மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்க கன்னியர்களுக்கும், முக்கியமாக ஒவ்வொரு சபையும் தங்களுடைய சபைதான், உலகிலே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனிதமான சபை என்று எண்ணுகின்ற ஒரு தவறான எண்ணமும், நாம் நடத்துகின்ற ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் ஒவ்வொரு நிறுவனத்தையும் பாதுகாக்கவே நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் காலகட்டத்தில், இக்காலகட்டத்தில் நமக்கு தேவையான நற்செய்தியின் மதிப்பீடுகளை நாம் சரிவர உணர்ந்து அறிந்து அதை செயல்படுத்த தவறிவிடுகின்றோம். இரண்டாவது சோதனை. மூன்றாவது சோதனை, டு பவ் டவுன் டு த பவர் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர் மேங்கரிங், பிட்ரேயிங் அவர் லேக் ஆஃப் ஃபெய்த் இன் த ரூல் ஆஃப் த லா, த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் அவர் காமன் ஒகேஷன் அ சிட்டிசன் டு அப்ஹோல்ட் த வேர்ல்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ். இக்காலகட்டத்திலே பதவிக்கு ஆசை, அதிகாரத்திற்கு ஆசை, இவைகளை பெற நாம் பல சமயங்களிலே நம்மையே அடிமைகளை ஆக்கி சட்டத்திற்கும், நம்ம இந்திய நாட்டின் வழிமுறை விதிமுறைகளுக்கும், நம்முடைய பொது அழைப்பிற்கும், இந்நாட்டு குடிமக்களாக நாம் வாழ மறந்து, லஞ்சம் எங்கும் கொடுக்கக்கூடாது என்று வார்த்தையில் மட்டும்தான் சொல்லி கொண்டிருக்கின்றோம், கொடுக்க வேண்டிய தருணத்திலே கொடுத்து கொண்டு மௌனமாக இருக்கின்றோம். அந்த வகையான ஒரு சோதனையும் நம்மிடம் இருக்கின்றது. எனவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாதுகாப்பு வேண்டும் என்று நமக்கு வேண்டும் பொழுது, தீமையை எதிர்த்து போராடுகின்ற சக்தியும், அதே சமயத்தில் நம்மிடம் இருக்கின்ற வருகின்ற சோதனைகள் நம்மையே மையப்படுத்தி, நாம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தடவி, நாட்டின் நல்ல குடிமக்களாக வாழ மறந்து, நீதி நேர்மை சகோதரத்துவம் இவைகளை மனித அபிமானங்களுடன் ஏற்றுக்கொள்ள நாம் மறுக்கும் பொழுது, அத்தகைய குறையிலிருந்தும் காக்க கிறிஸ்து நமக்காக பாதுகாப்பை ஆண்டவரிடம் தந்த கண்ணியிடம் கேட்கின்றார். இரண்டாவது மறை சிந்தனை என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளிடம் இருந்து நமக்காக கேட்பது இரண்டாவது அருள், அர்ச்சிப்பு. இந்திய நற்செய்தியின் பகுதியில் நாம் வாசிக்க கேட்டோம், உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அர்ச்சிக்கப்பட்ட அவர்கள் நாட் ஓன்லி தி ஆர் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் தி ஆர் கால் டு லீவ் தட் கான்சன்ட்ரேஷன் த்ரூ சாங்டிஃபிகேஷன். அற்புதம், அர்ப்பணம், புனித வாழ்க்கையின் மூலமாக நடத்த அவர்களை அழைக்கின்றார். இக்காலகட்டத்திலே நாம் குருத்துவ ஆதிக்கத்தை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிளரிக்கலிசம் உருங்கி இயக்க திரு அவையிலும் அது பரவலாக சென்றாடு நடந்த அமர்விலே ரோமையில் நடந்த உலக ஆயர் மம்மன்றத்தில் அதை பேசப்பட்டது. இந்த கிளரிக்கலிசம், குருத்துவ ஆதிக்கத்தை எவ்வாறு நம்முடைய பங்கிலும், மறை மாவட்டத்திலும், நம்முடைய நாட்டிலும், நம்முடைய தல திருச்சபையிலும் அதை நீக்க முடியும் என்று பார்க்கும் பொழுது, அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை கிறிஸ்து உணர்ந்தவராக, அர்ச்சிக்கப்பட்ட இவர்கள் அர்ப்பணத்தின் மக்களாக வாழ அவர்களுக்கு உதவி செய்ய அழைக்கின்றார். இரண்டாவது ஜெபம், அருமையான மகம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர குருக்களே, நாம் அனைவரும் இன்று குருக்களாக இருக்கின்றோம். ஏனெனில் திருநிலைப்பாட்டின் மூலமாக நாம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்மா எண்ணெயின் மூலமாக இவ்வாறு அர்ச்சிக்கப்பட்டு நாம் பெற்ற அந்த வரமானது தனிப்பட்ட ஒரு அர்ச்சிப்பு கிடையாது. இறைவன் என்னுடைய தகுதியையும், என்னுடைய வலிமையையும், என்னுடைய ஆற்றலையும், என்னுடைய நல்ல தன்மையையும் கண்டு கொடுத்த ஒரு அர்ச்சிப்பு தனிப்பட்ட அர்ச்சிப்பு கிடையாது. நமது அர்ச்சிப்பு பொதுப்பணிக்காக, மறைப்பணிக்காக கொடுக்கப்படுகின்றது. அர்ச்சிப்பு பெற்ற நாம் அதை உணர வேண்டும். பல சமயங்களிலே குருக்களான பிறகு நாம் ஏதோ நம்முடைய மக்கள் மத்தியிலே ஒரு எம்பி எம்எல்ஏவாக இல்லாட்டினா கூட
ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் என்ற ஒரு தவறான எண்ணம் நம்முள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்றது. சில வருடங்களுக்கு முன்பாக பங்களாதேஷிலே நான் வத்திக்கான் தூதுருவகத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்த பொழுது ஒரு குருத்துவ திருநிலைப்பாட்டிற்கு சென்றிருந்தேன். அடுத்த நாள் என்னை பார்க்க ஒருவர் வந்தார். அவர் ஒரு ஆசிரியர், அந்த ஊரிலே கிராமத்திலே பேறு பெற்றவர். என்னிடம் பேசும் பொழுது சொன்னார், நேற்று திருநிலைப்படுத்தப்பட்ட திருத்தொண்டர் எட்வர் என்னுடைய மாணவன். ரொம்ப சந்தோஷம்னு. அவர் பட்டம் வாங்கின பிறகு நேற்று இரவு அவரை பார்க்க சென்ற பொழுது நான் பொதுவாக திருநிலைப்படுத்துவதற்கு முன்பாக அவரை நான் எட்வர்ட் என்று கூப்பிடுவேன். அதே பாணியில் அவரை பார்த்து சொன்னேன், எட்வர்ட் ரொம்ப சந்தோஷம், குருவாகிவிட்டார், உனக்காக ஜெபிக்கிறேன். உடனே அவர் என்ன சொன்னார்னா, இன்னையிலேருந்து நான் சாமியார் என்ன எட்வர்ட் கூப்பிடக்கூடாது, ரெவரன் ஃபாதர் எட்வர்ட் கூப்பிடுங்கன்னார். உடனே அவர் முன்னால் முழந்தால் இட்டு மன்னிப்பு கேட்டு, சொல்லி ஃபாதர், ஹியர் ஆஃப்டர் ஐ வில் கால் யூ ரெவரன் எட்வர்ட். நம்மிலே இத்தகைய எண்ணம் இன்றும் பரவலாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் யாரையும் குறை சொல்வதாக இல்லை, இது இருக்கின்ற ஒரு உண்மை. நம்முடைய அர்ச்சிப்பு தனிப்பட்ட நிலைக்காக கொடுக்கப்படவில்லை, மறைப்பணிக்காக கொடுக்கப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டவே கிறிஸ்து இரண்டாவது முக்கியமான வரத்தை நமக்கு கேட்கின்றார். அர்ச்சிப்பின் மூலமாக உண்மையில் அவர்களை அர்ப்பணமாக்க வேண்டும் என்று. இத்தகைய அர்ச்சிப்பு நம்முடைய தகுதியை சார்ந்ததும் கிடையாது. ஐ ஆல்ரெடி டோல்ட், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எவருமே அவருடைய தகுதிக்கு ஏற்ப தேர்ந்தெடுக்கப்படவில்லை. புத்திசாலித்தனம், விவேகம், சில சமயத்தில் நல்லா பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா அழகாகவும் இருப்பாங்க, இதெல்லாம் பார்த்து கடவுள் தேர்ந்தெடுக்க முடியாது. அதைதான் இன்றைய முதல் வாசகம் அருமையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய கண்மணியாகவும் உரிமை வேறாகவும் அவர்களை தேர்ந்து கொண்ட அந்த இறைவன் கூறுவார். அவர்களை தேர்ந்து கொண்டதற்கு காரணம் என்பதையும் தெல்ல தெளிவாக இன்று முதல் வாசகத்திலே கூறுகின்றார். இஸ்ரவேல் மக்கள் எல்லா மக்களிலும் திரளானவர்கள் என்பதற்காக ஆண்டவர் அவர்களை அன்பு செய்யவில்லை, தேர்ந்து கொள்ளவில்லை. உண்மையிலே எல்லா மக்களிலும் அவர்கள் சொற்பணமானவர்கள் என்பதற்காக. ஐ பிஷப், வி ப்ரீஸ்ட், வி ஹவ் பீன் செலக்டட், கால்ட் அண்ட் ஆர்டைன்டு நாட் பிகாஸ் அவர் மெரிட்ஸ், பிகாஸ் காட் ஹேஸ் எ கிரேட் லவ் ஃபார் அஸ், த மெர்சிஃபுல்னஸ் that made God to call us what we are now. எனவே இந்த அர்ச்சிப்பு தகுதி அல்ல, அருளை சார்ந்தது. இறைவன் உங்களுக்கு அருளை தருவதற்காக கொடுக்கின்றார். உங்களுடைய அர்ச்சிப்பின் மூலமாக நீங்கள் அர்ப்பண வாழ்க்கையில் அந்த அருளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக, அர்ச்சிப்பு ஒரு திருப்பயணம். It is true. When you receive the order of priesthood, from there onwards till our death, we are all priests. ஆனால் அதே சமயத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கூறுகின்றார் என்றால், உண்மையான அந்த அர்ச்சிப்பு ஒரு நிலை அல்ல. It is not a status quo. It is not one-time event. It is an ongoing process. நிலையான தன்மை அல்ல, மாறாக தொடர் நிகழ்வு, ஒரு தொடர்கதையாக நம்முடைய அர்ச்சிப்பு ஒவ்வொரு நாளும் மாளப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார். நாம் கூறுகின்ற கட்டளை ஜெபங்கள், நிறைவேற்றுகின்ற திருவழிபாடுகள், பக்தி முயற்சிகள் எல்லாமே அந்த அர்ச்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆம்,
அர்ச்சிப்பு திருப்பயணமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருங்கியக்க திரு அவை நம்மை அழைக்கின்றது. திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் தங்களுடைய அழைப்பிற்கு ஏற்றவாறு தினமும் அந்த அர்ச்சிப்பை அர்ப்பணமாக வாழ வேண்டும் என்று இதை நன்கு உணர்ந்த புனித அகுஸ்தீனார் கூறுவார். அருமையான வார்த்தை ஆங்கிலத்திலே இவ்வாறு கூறப்படுகின்றது: God is a circle whose center is everywhere. கடவுள் ஒரு வட்டம், அவருடைய சென்டர் என்று பொழுது நடு புள்ளியானது எல்லா இடத்திலும் இருக்கின்றது. வட்டமாக இருக்கின்ற அந்த கடவுளுக்கு சுற்றளவே கிடையாது. அண்ட் ஹூஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் நோவேர். வட்டமாக இருக்கின்ற கடவுளுக்கு நடுப்புள்ளி எல்லா இடத்திலும் இருக்கின்றது, சுற்றளவு கிடையாது. அதே போன்று நம்முடைய அர்ச்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் எல்லா பகுதியிலும் எல்லா சமயத்திலும் தேவைக்கும் நேரத்துக்கும் ஏற்றவாறு அமைய வேண்டும். அதுதான் அர்ச்சிப்பின் திருப்பயணம் என்று கூறப்படுகின்றது. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை தர வேண்டும், அர்ச்சிப்பில் இவர்களை அர்ப்பணமாக்க தன்னுடைய தந்தையை பார்த்து கூறுகின்றார். மூன்றாவதாக மிக முக்கியமான பகுதி என்னவென்றால், யூனிட்டி அமங் த ப்ரீஸ்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் காட். இயேசு தனது சீடர்களுக்கு பரிந்துரைக்கும் மூன்றாவது வரம் ஒன்றிப்பு. இச்சமயத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுகின்றேன். இங்கே இருக்கின்றவங்க பூந்தமல்லியில் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், நான் படிக்கல. மறைந்த நமது முன்னாள், எங்களுடைய முன்னாள், உங்களுடைய முன்னாள், முதன்மை குரு விவிலி ஆசிரியர் அருள்தந்தை எஜே அந்தோணி சாமி பற்றி பல பேர் தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்கும் தெரியும். வெரி குட். ஒரு நாள் என்னுடைய முதன்மை குருவாக இருந்த பொழுது உண்டு கொண்டிருக்கும் போது கேள்வி கேட்டார். ஆண்டவரே, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க. இயேசுநாறு செய்த புதுமையிலே பெரிய புதுமை என்னன்னு கேட்டார். என்ன புதிய பெருமை? அவரே சொல்லிக்கிட்டார், கடலில் நடந்ததா, 5000 பேர்களுக்கு உணவு கொடுத்ததா, புயலை அடக்கியதா, செத்துப்போனவனை உயிர்ப்பித்ததா, எது மிகப்பெரிய புதுமை? யாருக்கையும் தெரியுமா? ஏன்னா நீங்களும் அவனை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு சொன்னார், மிகப்பெரிய புதுமை என்னவென்றால், தன்னிடம் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 12 சீடர்களும் அவர்களின் தனித்துவத்திலிருந்து அவர்களை ஒன்றாக கொண்டு வந்து ஒருமைப்படுத்தி ஒன்றுபடுத்தி அவர்களுக்கு மேல் திரு அவையை கட்டி எழுப்பியதுதான். யோசித்து பாருங்க, பங்கில் வந்து பங்கு பேரவையினால் எத்தனை போராட்டங்கள். யோசித்து பாருங்க, துறவர சபையில் இருக்கின்ற ஆலோசக சகோதரிகளால் எத்தனை போராட்டங்கள். ஒரு அம்மா ரைட்டில் போகும், இன்னம்மா லெஃப்டில் போகும், ஒரு அம்மா எங்கேயுமே போகாது. தனித்துவம் நிறைந்த இந்த 12 அப்போஸ்தலர்கள், அவங்க பின்னணியில் பாருங்களேன், ஒருத்தர் யூதாலேருந்து வராரு, ஜெருசலேமே ஒவ்வொரு வீட்லேயும் வராரு. தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிப்பார், இன்னொருத்தர் வந்து வரி தண்டு போகிறா இருப்பார், இன்னொருத்தர் வந்து என்னவா இருப்பார், வேலை செய்யாமல் இருக்கலாம், தச்சு தொழில் பண்ணதாக இருக்கலாம், பல தொழில் செய்தவங்க. வாழ்வு முறையில் தனித்துவம் அவங்கள்ட்ட இருந்தது. இளைஞர்கள், முதியவர்கள், திருமணமாவர்கள், திருமணமாகாதவர்கள் என்று பல வகையான நிலையில் இருந்தவர்கள். அவருடைய மனநிலையில் வந்து சில பேர் வந்து கிறிஸ்துக்கு அடுத்தது அவர் தான் வந்து தலைவரான ஒரு ஆசை, ஒருத்தருக்கு இடது பக்கம் உட்காந்து வலது பக்கம், இன்னொருத்தர் வந்து மடி மேலே சாஞ்சிக்கணும்னு ஆசை. நான் டிரான்ஸ்ஃபர் சமயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் உதவும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு தான். அந்த பங்கு இந்த பங்கு இந்த இன்ஸ்டிடியூஷனு, அங்கே தான் வாழ்வு முறையில் தனித்துவம், மனோபாவத்தில் தனிப்போம். அவங்களுடைய எண்ணத்துலையும் அப்படி தான், இதை செஞ்சால் அப்படி செய்யலாம், அப்படி செஞ்சால் அப்படி போகலாம், இப்படி போகலாம்,
பெரிய லாங் பிளான், அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் வே ஆஃப் டூயிங், அதுக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். இத்தகைய வேறுபட்ட தன்மைகளை தனித்துவத்தை கொண்ட அப்போஸ்தலர்களை தான் ஒன்றுபடுத்தி ஒன்றாக இணைத்து அதன் மீது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரு அவையை கட்டியிருக்கின்றார். இறையேசு அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒற்றுமை நமக்கு தேவை என்று கடவுளின் தந்தையாகிய பார்த்து நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவு இன்று மன்றாடுகின்றார். ஊனும் பிரஸ்பித்தேரியும் வேலூர் மறை மாவட்டத்தோடு 4 வருடங்கள் நெருங்கிய உறவில் இருக்கும் பொழுது ஒரு உண்மையை நான் சொல்ல வேண்டும். இங்கெல்லாம் குருக்களும் பல வகையான எண்ணங்கள் கருத்துக்கள் இருந்தாலும் கூட ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்க. ஏமா எல்லாம் கை தட்டிடுங்க, நீங்கள் தட்டணும். அத்தகைய ஒற்றுமை காலசப்தத்திலே நமக்கு தேவையாக இருக்கின்றது. நான் சொன்னோன்னு யூனிஃபார்மிட்டி பற்றி பேசலை. யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூனிஃபார்மிட்டி. மறைந்த கனனிஸ்ட் உயிர் ராஜ் பற்றி உங்களுக்கு தெரியும், அவருடைய புக்கெல்லாம் ரொம்ப இருக்கும். அவர் ஒருத்தர் அடிக்கடி என்று சொல்லுவார், தமிழக திருச்சபையில் வந்து ஒரு கொயர் நம்ம ஏற்படுத்த முடியாது. ஒரு சுதியில் பாடும்போது இன்னொருத்தர் வந்து மேல் சுதிக்கு போயிடுவார், இன்னொருத்தர் வந்து கீழ் சுதிக்கு போயிடுவார். இது ரெண்டையும் கொண்டு வாங்கலாங்காட்டியும் அந்த சுதியை மாறிடும். அந்த நிலையில் திரு அவை இன்று சென்று கொண்டு இருக்கின்றது என்று கூறுவார். என்ன உண்மைதானே? ஏனெனில் ஒற்றுமை நம்மிடம் கிடையாத காரணத்தினால் குருக்களாகிய நாம் ஒற்றுமையின் மக்களாக சின்னங்களாக மாற வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். எனவே இறையேசு அன்புக்குரியவர்களே, இத்தகைய அருமையான நாளிலே கடவுளின் அன்பு பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் அனைவரும், திருமுழுக்கின் மூலமாக கிறிஸ்துவின் மறைவுடலில் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் நம்முடைய அன்பு குருக்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் மென்மேலும் தேவ அழைப்பு பெருக வேண்டும். அருமையான பாடல் பண்ணாங்க தியான பாடலில் தேவ அழைப்பை பற்றியும், அது நமக்கு நிறைய தேவை. குருக்களும் உங்களிடமிருந்து வருகின்றார்கள், குறைகள் உள்ளவர் நிறைவுகள் இருக்கும், அதை பல சமயத்தில் நாம் பார்ப்பது கிடையாது, குறைகளையே காணும் கண்ணுள்ளவர்களாக இருக்கின்றோம். இதைதான் சென்ற ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய மறைவுரையிலே லிட்டில் மவுண்டில் கூடின ஒவ்வொரு பங்குலேயும் ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. பங்குசாமியாருக்கு எதிராக எந்த பங்குக்கு போனாலும் சரி அவங்க 5 பேர் இருப்பாங்க, அவங்களுடைய கடமையே இதுதான். நாம் அதை கண்டு அஞ்சக்கூடாது. அதற்காகத்தான் நாம் சொல்வது அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கின்ற தன்மை. அந்த பாணியிலே இந்த உறுங்கி இயக்க திரு அவை வருகின்ற காலத்தில் நாம் கொண்டாடவிருக்கின்ற 2025வது யுபிலி ஆண்டு பொருள் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவோடு இணைந்து நம்முடைய குருக்களுக்காக 3 கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தீமைக்கு எதிரான நமது விடாமுயற்சி கொண்ட போராட்டங்களில் இறைவனின் பாதுகாப்பை அவர்கள் உணரவும், நமது மறைப்பணியின் மூலமாக இலவச கொடையான அர்ச்சிப்பில் வளரும் திருப்பயணத்தில் தொடர்ந்து அவர்கள் தங்களது வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும், சந்திப்பு பகிர்வு மற்றும் சகோதரத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தும் ஒன்றிப்பின் கலாச்சாரத்தில் அவர்கள் மென்மேலும் வளர்ந்து கிறிஸ்து வேண்டுகின்ற பாணியிலே பாதுகாப்பிலும் அர்ச்சிப்பிலும் ஒற்றுமையிலும் இறைவனுக்கு ஏற்ற ஊழியர்களாக மாற இப்பலியிலே அவர்களுக்காக வேண்டி ஜெபித்து இறை அருளை பெற்று இங்கு கூடியிருக்கின்ற அனைவரும் இறை அருளை பெற்றவர்களாக மாற ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆமென். குருத்துவம் எனும் அருட்சாதனத்தின் ஆற்றலால் நற்செய்தியை போதிப்பதற்கும் நம்பிக்கையாளருக்கு மெய்ப்பராக நின்று பணிபுரிவதற்கும் இறைப்பணி செய்வதற்கும் என்றும் வாழும் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் சாயலில் புதிய ஏற்பாட்டின் உண்மையான குருக்களாக சிலர் திருநிலைப்படுத்தப்படுகின்றனர். இப்படி திருநிலைப்படுத்தப்படுகின்ற நாளில் குருக்கள் இறைவனின் உடனிருப்பிலும்
இறை மக்கள் முன்னிலையிலும் கற்பு கீழ்ப்படிதல் வாக்குறுதிகளையும் ஆயருக்கு துணையாக செயல்படவும் கிறிஸ்துவ நம்பிக்கைக்கும் மரபுகளுக்கும் ஏற்ப நடக்கவும் அருட்சாதனங்களை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றவும் இறைவனுக்கு தங்களையே முழுமையாக கையளிக்கவும் வாக்குறுதி அளிக்கிறார்கள். குருத்துவத்தின் நினைவை கொண்டாடும் என்று அன்று அவர்கள் அளித்த அதே வாக்குறுதிகளை இப்போது மீண்டும் பேராயரிடம் புதுப்பித்துக் கொள்கிறார்கள். அதன்படி குருக்கள் அனைவரும் எழுந்து நிற்க பேராயர் அவர்களை வினவுகிறார். அவர்களும் விரும்புகிறேன் என்று பதிலுரைக்கின்றனர். பின்னர் குருக்களுக்காக மன்றாட பேராயர் இறைமக்களை அழைக்க அனைவரும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும் என பதிலுரைக்கவும். அருள் பணியாளர்கள் வாக்குறுதிகளை இப்பொழுது புதுப்பிக்கின்றனர். அன்புமிக்க சகோதரர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் நமக்கும் தமது குருத்துவத்தை அளித்த நாளில் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் ஆயர் முன்பாகவும் புனித இறை மக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் அருப்பணியாளர்களாக திருநிலைப்படுத்த நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதாலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகிழுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவர் இயேசுவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும் அவரை போன்று வாழவும் விரும்புகிறீர்களாம். நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மறை நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயவருமான கிறிஸ்துவை பின்பற்றி பயிற்றுவிக்கும் திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்ற நீங்கள் விரும்புகிறீர்களா? அன்புமிக்க மக்களே, உங்கள் அருள் பணியாளர்கள் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதனால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ள பணியாளர்களாய் திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகிய அவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து சொல்வோம், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும். எனக்காக எளியனாகிய என்னிடம் ஒப்படைக்கப்பெற்ற திருத்தூது பணிக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவின் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். இறை மக்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லவும், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே கனிவாய் செவிசாய்த்தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் மந்தையுமான நம் எல்லாரையும் அவரே நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். திருத்தயல பவனி. அருட்சாதனங்களுக்கு பயன்படும் திருத்தயலங்கள் இப்பொழுது பேராயர் அவர்களால் அர்ச்சிக்கப்பட திருத்தொண்டர்களாலும் மற்றும் அருட்பணியாளர்களாலும் பவனியாக பீடத்திற்கு எடுத்து வரப்பட இருக்கின்றன. பவனியில் முதலில் பால்சம் என்னும் நறுமணப் பொருள் உள்ள கலத்தை கொணரும் திருத்தொண்டரும், அவரை தொடர்ந்து ஆயத்தக்காரரின் எண்ணெய் கலம் தாங்கிய திருத்தொண்டரும், பின் நோயிர் பூசும் எண்ணெய் கலம் தாங்கிய அருட்பணியாளரும், இறுதியாக கிறிஸ்மா தைலம் கொணரும் அருட்பணியாளரும் பவனியின் துவக்க பாடலான அன்புடன் எம்மை மீட்பவரே எம்புகழ் பாக்கள் ஏற்பீரோ என்னும் பாடல் பாட பவனியாக வருவர். இவ்வெண்ணெய் கலங்களை தாங்கிய திருத்தொண்டர்கள் மற்றும் அருட்பணியாளர்கள் பீடத்தை அடைந்த பின்
பேராயரிடம் தாங்கள் கொணர்ந்த எண்ணெயின் பெயரை உரக்க சொல்லி கொடுக்க பேராயர் அதை பெற்று தம் உதவியாளரிடம் கொடுப்பார். பின்னர் ஒவ்வொரு எண்ணெயாக அர்ச்சிக்கப்படும். மீட்பவரே இம் புகழ் பாக்கள் ஏற்பீரே, உம் புகழ் பாக்கள் பாடிதோ உளம் நெகிழ்ந்தும் மை நாடி வந்தோ. கதிரோன் செயலால் செழுமையுற்ற தருவின் கனி தரும் இன்னைதனை பதமலர் பணிந்து காணிக்கையாய் பாரினை மீட்டவா கொணர்ந்தோமே. எதிரியை விரட்டும் படைக்கலமாய் எமக்குயிர் அளிக்கும் அருட்குறியாய் இதனையே அமைத்து அர்ச்சிப்பாய் இம்முயர் தூயக இறையரசே. திருநீர் முழுக்கால் உழைத்துள்ள கரைகள் அனைத்தும் கழுவிடுவீர் திருநெய் பூசிடதிடனுடனே அருட்கொடையாவும் அழித்திடுவீர். இந்நாளேமக்கோர் பொன்னாடாய் இறையருள் தருமோ நன்னாடாய் பன்னெடுங்காலம் திகழ்ந்திடுக பரமனின் மாட்சி சிறந்திடுக. நோயில் பூசுதல் எண்ணெய். ஆயத்தக்காரர் எண்ணெய். கிறிஸ்மா எண்ணெய். நோயிர் பூசுதல் எண்ணெய் அர்ச்சித்தல். நோயிர் பூசுதலுக்கு பயன்படும் எண்ணெய் முதலில் பேராயரால் அர்ச்சிக்கப்படுகின்றது. நோயிர் பூசுதல் என்னும் அருளடையாலும் புனித மார்க்கனர் செய்தியில் குறிப்பிடப்பட்டு இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்பட்டு திரு அவை ஏற்றுக்கொண்டாடும் ஏழு அருளடையாளங்களுள் ஒன்றாகும். நோயுற்றோர்களுக்கான எண்ணெய் பற்றி புனித யாக்கோபு தன்னுடைய திருமகம் 5:14 சான்று பகர்கின்றார். நோயிர் பூசுதல் எண்ணெயால் நோயுற்றோர் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நலம் தரும் மருந்தை பெறுகிறார்கள். வேதனைகளை தாங்கிக் கொள்ளவும் தீமைகளை எதிர்க்கவும் பாவ பொறுத்தல் பெறவும் திடன் அளிக்கப்படுகிறார்கள்.
நோயிற் பூசுதல் எண்ணெய் கலத்தை பவனியில் கொண்டு வந்த திருத்தொண்டர் இப்பொழுது அதை பீடத்திற்கு கொண்டு வந்து பேராயர் முன் தாங்கி நிற்க பேராயர் அர்ச்சிக்கும் ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கின்றார். இறுதியில் அனைவரும் ஆமேன் என பதில் சொல்லவும். அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர்க்கும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக நலமளிக்க திருவுலமான அன்பு தந்தையே, நாங்கள் நம்பிக்கையோடு எழுப்பும் வேண்டுதல்களை கனிவாய் கேட்டருளும். மனிதனின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசுமையான மறுத்தலிலிருந்து உருவாக்கியுள்ளீர். இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான தூய ஆவை ஆரியாரை வாணி நின்று அனுப்பியருளும். இந்த எண்ணெய் பேச பூச பெறும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைகள் அனைத்தும் அகன்றிடவும், அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாயிருக்கவும் இதனை நிறைவாய் அறிச்சத்து அருளும். இறைவாய், எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நீர் எங்களுக்காக அர்ச்சித்த இந்த எண்ணெய் புனிதமுடையதாக இருக்க வேண்டும் என்றும், உம்மோடு எம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆயத்தக்காரரின் எண்ணெய் அர்ச்சித்தல். இரண்டாவதாக ஆயத்தக்காரர் எண்ணெய் பேராயர் அவர்களால் அர்ச்சிக்கப்படுகிறது. ஆயத்தக்காரர் எண்ணெயை பவனியில் கொண்டு வந்த பணியாளர் இப்பொழுது அதை பேராயர் முன் ஏந்தி நிற்க பேராயர் ஜெபித்து அதை புனிதப்படுத்துகின்றார். திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெய் பூசப்படுகின்றது. மேலும் ஆயத்தக்காரரின் எண்ணெயால் திருமுழுக்கு சடங்கில் நிகழும் பேயோட்டுதல் விரிவடைகிறது. மறுபிறப்படையே உயிரின் ஊற்றை அணுகும் முன் தீயவற்றையும் பாவத்தையும் விட்டுவிட அவர்களுக்கு மன உறுதி அளிக்கப்படுகின்றது. அவர்கள் நற்செய்தியை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளவும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. நம்பிக்கை உள்ளவருக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா, வலிமைக்கு அடையாளமாக எண்ணெய் அமைத்த ஆண்டவரே, இந்த எண்ணெயை அர்ச்சித்தருளும். திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெயை பூசுவதால் அவர்கள் இறைஞானமும் ஆன்மீக ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மென்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்வார்களாக. திரு அவை குடும்பத்தில் புதிதாக பிறப்பதில் மகிழ்ந்து உம்முடைய உரிமை பேரான மக்களாக திகழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. கிறிஸ்மா தையலம் அர்ச்சிக்கப்படுதல். திருத்தையலங்களுள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கிறிஸ்மா தையலம். ஒலிவ எண்ணெயோடு பால்சம் நறுமண தையலம் கலந்து கிறிஸ்மா தையலம் தயாரிக்கப்படுகிறது. பேராயரால் அர்ச்சிக்கப்படும் இக்கிறிஸ்மா தையலம் புதிதாக திருமுழுக்கு பெறுபவர் மீது பூசப்படும். உறுதி பூசுதலிலும் கிறிஸ்மா தையலம் பூசப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் தூய ஆவியாரையும் அவரின் கொடைகளையும் நிறைவாக பெறுவார்கள். மிக முக்கியமாக குருத்துவ அருட்பொழிவின் போது ஆயர் புதிய குருவின் கரங்களில் கிறிஸ்மா தையலம் பூசி பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை அர்ச்சிக்கவும் தூய ஆவியார் ஆற்றல் தர ஜெபிக்கின்றார். அரசர், குருக்கள், இறைவாக்கினர் ஆகியோர் மீது அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெய் பூசும் இந்த பழைய ஏற்பாட்டு பழக்கத்தை கிறிஸ்துவ திருவழிபாடு தனதாக்கி கொண்டுள்ளது. இப்பொழுது நறுமண தைலம் மற்றும் ஒலிவ எண்ணெய் கலங்களை தாங்கிய அருட்பணியாளர்கள் பேராயர் முன் அவற்றை ஏந்தி வர பேராயர் அவற்றை கலந்து கிறிஸ்மா தைலம் தயாரிப்பார். பின்னர் இந்த தைலத்தின் மீது அர்ச்சிப்பு ஜெபம் ஜெபிப்பார். அர்ச்சிப்பு ஜெபத்தில் ஆகவே இறைவா என ஆரம்பிக்கின்ற பகுதி வருகின்ற பொழுது குருக்கள் எழுந்து நின்று கிறிஸ்மா எண்ணெய் கலத்திற்கு நேராக தங்களது வலக்கரங்களை நீட்டி அமைதியில் பேராயரோடு இணைந்து ஜெபிப்பார்கள். அன்பு சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறையனாகிய நம் தந்தை இத்தையலத்தை ஆசிர்வதித்து அர்ச்சிக்க வேண்டும் என்றும், எவரவர் மீது இது பூச பெறுமோ அவர்கள் ஆன்மீக நலன்களை முடிவில்லா மீட்பையும் அடைய வேண்டும் என்றும் மன்றாடுவோமாக.
அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆன்மீக வளர்ச்சியும் உமது அருளால்தான் உருவாகின்றன. எங்கள் வழியாக திரு அவை மகிழ்ச்சியுடன் அளிக்கும் புகழ்ச்சி பலியையும் வணக்கத்தையும் கனிவுடன் ஏற்றருளும். நீரே எல்லா காலங்களிலும் கனிதரும் மரங்களை தரையினின்று தோன்ற செய்தீர். அவ்வாறு முளைத்த ஒலிவ மரத்திலிருந்தே வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசர், என்னையால் உம்முடைய அருள் அடையாளங்கள் அளிக்கும் இறை வாழ்வையும் முகமலர்ச்சியையும் கண்டறிந்து உம்மை புகழ்ந்து பாடினார். முற்காலத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாவுக்குணும் செயல்கள் அழிந்தபின் அமைதிக்கு அடையாளமாக புறா கொண்டு வந்த ஒலிவ மரக்கிளை இந்த எண்ணெயின் பிற்கால பணியை முன்னுறுத்தும் அடையாளமாக அமைந்தது. இன்னும் மேலான அருட்கொடைகளை இவ்விறுதி நாட்களில் நீர் தருவீர் என்பதும் இதனால் தெளிவாக விளங்கிற்று. எவ்வாறு எனில், திருமுழுக்கு தண்ணீர் பாவங்களை கழுவி போக்கிய பின் இந்த எண்ணெயை பூசுவதால் எங்களுக்கு முகக்களையும் பொலிவும் தந்து நாங்கள் உம்மில் மகிழ செய்கின்றீர். எனவேதான் ஆரோனை தண்ணீரில் கழுவிவிடவும் இத்தைலத்தை அவர் மேல் வார்த்து அவரை குருவாக ஏற்படுத்தவும் நீர் உம் ஊழியனாகிய மோயிசினருக்கு பணித்தீர். இதைவிட மாண்புமிக்கவை வரவிருக்கின்றன என்பதற்கும் இதுவும் ஒரு முன் அடையாளமே. எங்களாண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றில் தமக்கு திருமுழுக்கு அளிக்குமாறு யோவானிடம் கேட்டுக்கொண்டபின் நீர் தூய ஆவியாரை புறா வடிவில் அவர் மேல் அனுப்பி அவரே உம்முடைய ஒரே பேரான அன்பு மகன் என்று உமது குரலால் சான்று பகர்ந்தீர். இவ்வாறு உம் கடவுள் நம் தோழர்களை விட மேலாக உம்மை மகிழ்ச்சி தைலத்தால் அருள் பொழிவு செய்தார் என்று தாவீது அரசர் முன்னுருந்து பாடிய இறைவாக்கு முற்றிலும் நிறைவேற செய்தருளினேன். இப்பொழுது குருக்கள் அனைவரும் ஜெபம் முடியும் வரை கிறிஸ்மா கலத்திற்கு நேராக தங்கள் வலது கரங்களை நீட்டி அமைதியாக ஜெபிப்பார்கள். ஆகவே இறைவா, நாங்கள் தாழ்வணிந்து உம்மை வேண்டுகிறோம். உம் திருமகன் கிறிஸ்து வழியாக தேவரின் செழுமையான இத்தைலத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து தூய ஆவியாரில் வல்லமையை நிறைவாய் இதனுள் பொழிந்தருளும். கிறிஸ்துவின் பெயரால்தான் இது கிறிஸ்மா என அழைக்கப்படுகிறது. உம்முடைய குருக்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் மறை சாட்சிகளையும் இத்தைலத்தால் தான் நீர் அருட்பொழிவு செய்து வந்துள்ளீர். இறைவா, திருமுழுக்கில் புதுபிறப்பு அடைவோருக்கு இக்கிறிஸ்மா தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருங்குறியாய் அமைவதாக. இவ்வாறு ஆதாம் வழிமுதல் பிறப்பின் சீரழிவலாம் கழுவப்பெற்று மாய்ந்து ஒழிவதாக. புனிதமிக்க இத்தைலம் பூச பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த உமக்கு ஆலயமாக்கி உமக்கு உகந்த தூய வாழ்க்கையினால் உலகத்தார் முன் சிறந்து விளங்குவார்களாக. மேலும் கிறிஸ்மா என்னும் இந்த அருங்குறியினால் அவர்கள் கிறிஸ்துவின் அரச குருத்துவ போதக பணிக்குரிய மாட்சி பெற்று அழிவில்லா ஆடையை அணிந்து கொள்வார்களாக. நீரினாலும் தூய ஆவியாராலும் புதுபிறப்பு அடைந்து மக்களுக்கு இக்கிறிஸ்மா மீட்பளிக்கும் தைலமாகி அவர்கள் விண்ணக மாட்சியின் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவாய் எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னையே எல்லாம் உமது பீடமே. எடுத்து வந்தேன் என்னையே எல்லாம் உமது பீடமே. எடுத்து வந்தேன் என்னையே எல்லாம் உமது பீடமே. என்னை முழுதும் உன்னிடம் தந்தேன் இந்த நாளும் உன் பீடமே. எடுத்து வந்தேன் என்னையே எல்லாம் உமது பீடமே. சுமந்து வந்தே வறுமை பிணியை கொண்டு வந்தே. வாழ்வின் வலியை சுமந்து வந்தே வறுமை பிணியை கொண்டு வந்தே. மகிழும் மனதையும் எடுத்து வந்தே மனம் நிறைந்து தேடி வந்தே. விரைந்து போவே முந்தன் பீடம் ஒன்றே வந்தே. எடுத்து வந்தே என்னையே எல்லாம் உமது இதை நான் எடுத்து வந்தாலும் உந்தன் அன்புக்கு ஈடாகாதே. இதை நான் எடுத்து வந்தாலும் உந்தன் அன்புக்கு ஈடாகாதே. எளிய இதயம் தருவதொன்றே தகுதியுடைய பலியுமாமே. திரும்பும் தெய்வம் நீயே விரைந்தே நானும் வந்தேன். இங்கும் நிறைந்த இறைவா உந்தன் வழியில் மகிழ விரைந்து வந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கி
என்றுமே உம்மை நோக்கி வர வரம் தருவதாக. அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீரே உம் ஒரே திருமகனை தூயாவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தே. திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டே. ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்களாவதற்கு அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பினை பலியாக புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். வார்த்தையால் ஊற்றம் அளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரிகளின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கும் ஒத்திருக்க முயல்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து ஒரே குரலாக பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பேற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புப்போடுமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே,
உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதில் இருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊற்றம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமாக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பாதுகாவலர்கள், மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையவர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் மது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக மடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று இந்த திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை மயிலை பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எங்களுடைய மறைமாவட்ட பரிபாலகர் ஐ ஜான் ராபர்ட், இணைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதனுடிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் மீது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடு மீது மாட்சியால் என்றும் அணை நிறைவை அடையோம் என ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் பின்னுலகில் நிறைவேறுவது போல எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எம்மேல் இரக்கம் வையும்
இரக்கம் வையும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடி என்னுள் வந்த என்னை தேடி என்னுள் வந்த இந்த தெய்வம் நீ அல்லவா என்றும் என்றும் வாழும் தெய்வம் நீ அல்லவா. ஓராயிரம் உன் பார்வையில் நானும் மயங்கி போகிறேன். உன் அன்பிலே நான் வாழவே உணர்ந்து உயர்ந்து மகிழ்கிறேன். உனை உண்ணுவே பலம் காணுவே காலம் எல்லா சொல்லுவேன். தெய்வம் நீரே என் அன்பும் நீரே என்
வாயின் நன்றே என் உள்ளமே என்னை தேடி என்னுள் வந்த என்னை தேடி என்னுள் வந்த என்ன தெய்வம் நீ அல்லவா எல்லாம் உன் பாதத்தில் நானும் வாழ்ந்து வளர்கிறே கண்ணீரெல்லாம் துடைத்திடுவாய் தேற்றும் தெய்வம் நீயாவாய் உள்ளத்தில் இன்றென்றுமே இயேசுவே உறவாய் நீ வந்தாய் உள்ளத்தில் தங்கி உயர்த்திடுமே நீ மட்டும் போதும் என் வாழ்வு மாறும் நீ மட்டும் என் வாழ்விலே என்னை தேடி என்னுள் வந்த என்னை தேடி என்னுள் வந்த இந்த தெய்வம் நீ அல்லவா பகிர்வை சொல்லி தரும் திருவிருந்து புனிதத்தை வாழும் வியாழனாகும் கண்கள் காணும் திருப்பலி எல்லாம் புனித வெள்ளியின் நிறைவாகும் பகிர்வை சொல்லி தரும் திருவிருந்து புனிதத்தை வாழும் யாழனாகும் கண்கள் காணும் திருப்பலி எல்லாம் புனித வெள்ளியின் நிறைவாகும் இதை உணரும் நாளே புது பலியாகும் உயிர்ப்பின் நாளும் அங்கு உதயமாகும் இயேசுவின் சாயலே மனிதமாகும் அவர் உடலும் இரத்தமும் உணவாகும் உண்ணும் யாவர்க்கும் வாழ்வாகும் பகிர்வை சொல்லி தரும் திருவிருந்து புனிதத்தை வாழும் யாழனாகும் கண்கள் காணும் திருப்பலி எல்லாம் புனித வெள்ளியின் நிறைவாகும்
என்ன கொண்டு வந்தோம் என்ன எடுத்து செல்வோம் எல்லாம் வெறுமை நிஜமாமே. இருப்பதை பகிர்வதில் பெறுகிற இன்பம் விண்ணக வாழ்வின் பரிசாமே. எல்லாம் வெறுமை நிஜமாமே. விண்ணக வாழ்வின் பரிசாமே. நீதியில் வாழ்ந்திடும் மீறிய மனங்கள் இயேசுவின் கரங்களில் நீட்சியாகும். இழந்தால் மட்டுமே உயிர்ப்பு என்பது நாளைய உலகின் விடியலாகும். மட்டுமே உயிர்ப்பு என்பது நாளைய விடியின் விடியலாகும். பகிர்வை சொல்லி தரும் திருவிருந்து புனிதத்தில் வாடும் வியாழனாகும். கண்கள் காணும் திருப்பலி எல்லாம் புனித வெள்ளியின் நிறைவாகும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருள் அடையாளங்களால் நீர் புத்துயிர் ஊட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். இறை மக்கள் மீது மன்றாடப்படும் ஜபத்திற்காக அனைவரும் தலை வணங்கி மன்றாடுவோம். பாவிகளுக்காகவும் அநீதர்களுக்காகவும் தம்மை பொல்லாதவர்களிடமிருந்து கையளித்து சிலுவை சாவுக்கு ஆளான உம் திருமகன் இயேசுவின் அன்பை முன்னிட்டு இங்குள்ள அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பேராயர் சொன்னது போல இன்று நம்மை ஆன்மீக வழியிலே வழிநடத்துகின்ற அனைத்து பங்கு குருக்களின் அனைத்து குருக்களின் நாள் என்று இன்று காலை பொழுதிலே அனைத்து குருக்களுக்குமாக ஒரு நாள் தியானமும் ஒரு மணி நேர ஆராதனையும் ஒப்புரு அருளடையாளமும் இருந்தது. நம்முடைய மறை மாவட்டத்திற்காக மறை மாவட்ட குருக்களுக்காக நாம் அதை ஒப்புக் கொடுத்து ஜெபித்தோம். இன்றைய மாலையில் இந்த மூன்று திருத்தலங்கள் அர்ச்சிக்கப்பெற்று நம்முடைய குருக்களுக்காகவும் இறை மக்களுக்காகவும் நாம் இந்த திருத்தல திருப்பலியை நாம் கொண்டாடியிருக்கின்றோம். இந்த நாளிலே பேராயர் சொன்னது போல இந்த குருத்துவத்தின் முழுமை என்பது ஆயர் பணி. எனவே அந்த குருத்துவத்தின் முழுமையை அடைந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் வேதகு முனைவர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக இந்த திருத்தல திருப்பலியை நம்மோடு நிறைவேற்றி நமக்காக இறை ஆசிரை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே முதன் முதலாக
இந்த குருத்துவத்தின் முழுமை அடைந்திருக்கிற நம்முடைய பேராயருக்கு, நம்முடைய வேலூர் மறைய மாவட்ட அனைத்து குருக்கள் துறைவீர் இறைமக்கள் சார்பாக கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக இந்த குருத்துவத்திலே தங்களையே அர்ப்பணித்து நம்முடைய வேலூர் மறைய மாவட்ட மக்களுக்காக பங்கு தலங்களிலே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துகின்ற அனைத்து துன்பங்களையும் சோதனைகளையும் சவால்களாக ஏற்றுக்கொண்டு உங்களோடு வழிநடந்து பயணம் செய்து உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வேலூர் மறைய மாவட்ட அனைத்து குருக்களுக்காகவும் அவர் செய்கின்ற மாபெரும் இந்த அர்ப்பணிப்பு பணிகளுக்காக நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அன்பிற்குரியவர்களே, இந்த திருத்தைல திருப்பலியை நமக்கு கடந்த 4 ஆண்டுகளாக வந்திருந்து நம்மை அன்பு செய்து இவைகளை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பாசமிகு பேராயர் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இவர் எப்படித்தான் வேலைகளை செய்கின்றாரோ நமக்கு தெரியாது. ஏனென்றால் திருஅவையிலே பல பொறுப்புகளை பல பணிகளை ஏற்று அதை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உயர் பணிகளிலே அவர்கள் இதை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றார்கள். நானும் அதை அவரோடு இந்த 4 ஆண்டுகளிலே பரிபாலன்ற முறையிலே நான் அதை நேர்முகமாக உடனிருந்து பார்த்திருக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய அகில உலக திருஅவையிலேயே அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளின் நன்சியவாக இருந்து பணிகளை ஆற்றியவர், காங்கிரேஷன் ஆஃப் எவன்சன்ஸ் பீப்புள் என்ற ஒரு நிலையிலே அதனுடைய உறுப்பினராகவும் அகில இந்திய திருஅவையின் துணைத் தலைவராகவும் அகில இந்திய லத்தீன் ஆயர் பேரவையின் துணைத் தலைவராகவும் நம்முடைய பெங்களூரு சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் காலேஜ் தலைவராகவும் தமிழக ஆயர் பேரவையின் தலைவராகவும் தமிழக ஆயர் பேரவையின் கல்வி குழுமத்தின் தலைவராகவும் லீகல் செல்லின் தலைவராகவும் நம் வாழ்வு நம்முடைய தமிழக திருஅவையின் வார நாளிதழின் தலைவராகவும் எம்மாவு ஆன்மீக மையத்தின் தலைவராகவும் இப்படி எண்ணற்ற பணிகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அயராமல் ஓயாமல் ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றவர் நம்முடைய பேராயர். திடீரென்று நாம் பார்த்தோம் என்றால் டெல்லியில் இருக்கின்றார், அடுத்த நாள் சென்னையில் இருக்கின்றார், அடுத்து பெங்களூரில் இருக்கின்றார், இன்றைக்கு நம்மோடு இருக்கின்றார். நேற்று தினத்திலே உயர் மறை மாவட்டத்திலே இதே திருநிகழ்வு நடைபெற்றது. ஒரு நாள் முழுவதுமாக அவர்களோடு இருந்தார்கள். நம்முடைய எளிய அழைப்பின் பேரில் நம்பியது கொண்ட அன்பினால் அவர்கள் இன்றைக்கு காலையிலேயே புறப்பட்டு மதியம் நம்மோடு இருந்து உணவருந்து விட்டு நம்மோடு தங்கி இந்த தைல திருப்பலியை திருத்தைல திருப்பலியை மிகவும் சிறப்பாக ஆற்றி நமக்கான நல்ல உரைகளை ஒரு ஆயருக்குரிய வாஞ்சையோடு இந்த கருத்துக்களை நமக்கு தேவையான வழிகாட்டு முறைகளை நமக்கு வாழ்த்துக்களாக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இத்தகைய உலக திருஅவையிலும் இந்திய திருஅவையிலும் தமிழக திருஅவையிலும் தலைவராக பொறுப்பேற்று நல்ல ஆயனாக நம்மை வழிநடத்தி கொண்டு நம்மையெல்லாம் அன்பு செய்து கொண்டிருக்கின்ற இத்தனை ஆண்டுகள் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து நமக்கு உறுதுணையாகிறது நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்பு பேராயர் மேதகு முனைவர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களை மீண்டுமாக நம்முடைய வேலூர் மறை மாவட்ட பரிபாலன்ற முறையிலே என்னுடைய சார்பாகவும் அனைத்து குருக்கள் இறைமக்கள் துறவியர் அனைவர் சார்பாகவும் மீண்டும் உரக்க நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அவருக்கு தெரிவித்துக்கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இஸ் கிரேஸ், வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ வித் ஆல் யுவர் கிரேசஸ் அப்பான் அஸ் அண்ட் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் ப்ரேயர்ஸ் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ் யுவர் வித் அஸ் வி ஹவ் அண்டர்ஸ்டுட் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் லவ் அண்ட் யுவர் கன்சர்ன் அண்ட் கேர் ஃபார் ஆர் டயசன் பீப்புள் ப்ரீஸ்ட் அண்ட் த ரிலிஜியஸ். அட் திஸ் ஜங்ஷர் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ to thank you wholeheartedly for all your wonderful blessings and all your love and support. We thank you
gracefully and continue to pray for us, His grace. Thank you so much. அடுத்ததாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய குருக்களை நாம் பாராட்டுகின்றோம். வேலூர் பறை மாவட்ட குருக்கள் ஆயிரம் அவர்கள் பேராயர்கள் சொன்னது போல நம்மை அன்பிலும் நேர்மையிலும் இறை புனிதத்தில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றவர்கள். நமக்குள்ளே ஒரு ஆழ்ந்த ஒற்றுமையை, ஒரு குடும்ப உணர்வோடு அதை நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தையர்கள், நம்முடைய மறை மாவட்டம் பெரிய பெரிய நகர பங்குகளை கொண்டிருக்கவில்லை, பல கிராம பங்குகளை கொண்டிருக்கின்றது. இன்னும் இன்டீரியர் கிராமங்களுக்கெல்லாம் நாம் போய் பார்த்தோம் என்று சொன்னால் அங்கெல்லாம் தன்னிகால பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே மீண்டுமாக அவருடைய மகத்தான பணிக்கும் அவருடைய ஜபங்களுக்கும் உடனிருப்புக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களாக மீண்டும் அவர்களுக்கு நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டியர் ஃபாதர்ஸ், ஐ ரியலி தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் வண்டர்ஃபுல் கோஆப்ரேஷன் கொலாபரேஷன் அண்ட் ஆல் யுவர் வண்டர்ஃபுல் மினிஸ்ட்ரி ஃபார் ஆர் பீப்புள் தட் யூ ஆர் ஆஸ் அ ஷெப்பர்ட் லீடிங் தம் அண்ட் கைடிங் தம் அண்ட் ப்ரேயிங் ஃபார் தம். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் காட் பிளஸ் யூ. அடுத்ததாக இந்த நல்ல நாளிலே இங்கு வந்திருக்கின்ற அனைத்து துறவியர்கள், அனைத்து பங்குகளிலும் இறை மக்கள், இந்த பேரவை அல்லது இந்த பேராலயத்தின் பங்கு பேரவை தலைவர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் இதை முன்னிட்டு நடத்தியிருக்கின்ற அனைத்து தலைவர்கள், பாடர் குழுவினர், வேதியர்கள், பீடச்சிறுவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்வை நமக்கு சீரும் சிறப்புமாக ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பேராலய அதிபர் தந்தை மோன்சர் ஜோலூசாமி அவர்களையும், உதவி தந்தை சின்னசாமி அவர்களையும் நாம் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவித்து நம்முடைய ஜபங்களையும் அவர்களுக்கு நாம் உரித்தாக்கி கொள்ளுகின்றோம். இந்த நாளிலே நம்மோடு வந்திருந்து நமக்கு எல்லா நிகழ்வுகளையும் செவ்வனில் நடைபெற நம்மோடு இருந்து உழைத்தவர், பணி செய்தவர் நம்முடைய பேராயருடைய செயலர் தந்தை தமிழ். அவர் எப்பொழுதும் நாம் தொடர்பு கொள்கின்ற பொழுதெல்லாம் இன்பகத்தோடு நமக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கின்றவர்கள். பேராயரோடு வந்திருந்து இன்றைய திருப்பலியை நீங்கள் பார்த்திருந்தால் எவ்வளவு நேர்த்தியாக ஆன்மீக அந்த பயத்தோடு அனைத்தையும் செய்திருக்கின்ற, எனவே கைகளை தட்டி நாம் அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓட்டுநர் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். இந்த நல்ல வேளையில் நம்முடைய பெரிய குருவாக இருந்து நமக்கு இத்தனை ஆசிரியை வழங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய பேராயரை நாம் வாழ்த்தும் விதமாக இந்த பொன்னாடியை போர்த்தி, இந்த மலர் மாலை அவருக்கு சூட்டி, இந்த இனிப்பு கட்டி நாம் அவர் கைகளால் நாம் அதை வெட்டுண்டு செய்து நமக்கு அதை இனிப்பாக வழங்கும்படி ஆசிராக கொடுக்கும்படி நாம் அவரை கேட்டுக்கொள்கின்றோம். அன்புடன் எம்மை மீட்பவரே, எம் புகழ் பாக்கள் ஏற்பீரே, கும்புகழ் பாக்கள் பாடிதோ, உளம் நெகிழ்ந்தும் நாடி வந்தோ. கதிரோன் செயலால் சிழுமையுற்ற தருவின் கனி தரும் இன்னைதனை, பதமலர் பணிந்து காணிக்கையாய் பாரினை மீட்டவ கொணர்ந்தோமே. எதிரியை வீரட்டும் படைக்கலமாய், எமக்கு உயிரளிக்கும் அருட்குறியாய், இதனை அமைத்து அச்சித்தாய் இம்முயர் தூயக இறையரசே. திருநீர் முழங்கால் உலகுள்ள கரைகள் அனைக்கும் கழுவிடுவீர், திருநெய் பூசிடதிடனுடனே அருள் கொடையாவும் அளித்திடுவீர்.
இந்நாள் எமக்கோர் பொன்னாளாய் இறையருள் தரும் நன்னாளாய் பன்னெடுங்காலம் திகழ்ந்திடுக பரமனின் மாட்சி சிறந்திடுக